ராணி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பிரபல பாலியல் ஆரோக்கிய மருத்துவரும் சமூக ஆர்வலர், கல்வி நெறியாளர், கலந்துரையாளர் என பன்முக திறமைகளை தன்னுள் அடக்கி கொண்டு தன்னடக்கமாக திகழும் திரு காந்தராஜ் ஐயா அவர்களை காண வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. ஐயா, முதலாவது உங்கள் ஒரு கொஸ்டின், ஒரு கேள்வி உங்ககிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். அதாவது, தமிழகத்தில் வந்து விடுதலைக்காக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அந்த காலத்தில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் முதல் தொடங்கி வவுசி நிறைய பேர் போராடிருக்காங்க ஐயா. ஆனால் இதில் வந்து குறிப்பாக போராடினவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களும் வந்து இதில் பங்கேற்றிருக்காங்க. அதில் சுருக்கமாக சொல்ல போனாக்கா, வேலு நாச்சியார், சிவகங்கை சீமையோட ராணி வேலு நாச்சியார் போராடிருக்காங்க. அவங்கள பற்றி உண்மைகள் வந்து நிறைய வந்து ஹைட் பண்ணியிருக்காங்க. ஆண்களை மட்டுமே தான் காமிக்கிற வரலாறு, பெண்களை வந்து பிரதிபலிக்கலை. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னையா? வேலு நாச்சியார் அவங்களுடைய வரலாற்றையும், அதே நேரத்தில் அவங்களுக்கு போர்ப்படை தளபதியாக இருந்து தன்னையே ஒரு வெடிகுண்டு மனித வெடிகுண்டாக மாற்றிக்கிட்ட குயிலி, இந்த மாதிரி உங்களோட நிறைய பேர் மறைக்கப்பட்ட வரலாறு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கையா? அதாவது, ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் எப்படி எடுத்துக்கீங்கன்னு தெரியாது, தமிழருடைய வரலாற்றை மறைக்கிறதுல அன்னைக்கு இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் மிக இதாக கவனமாக இருந்தாங்க. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்களுக்கு சரித்திரத்தில் மிக முக்கியமான இந்திய சம்பவம் என்ன தெரியுமில்ல, பிருத்திவிராஜன்ற யாரோ ஒரு ராஜா சம்யுக்தை கடத்திக்கிட்டு போனது தான் 15 பக்கத்துக்கு எழுதியிருப்பாங்க. மிகப்பெரிய விஷயம். கடைசியாக ஒரு லைன் வரும், ஏதாவது ஒரு இது தமிழ்நாட்டை பற்றி வரும்போது, தமிழ்நாட்டை சேர சோழ பாண்டியர் என்ற மன்னர்கள் ஆண்டு வந்ததாக தெரிகிறது. அவ்வளோதான் நாங்கள் படித்த சரித்திரம். பிருத்திவிராஜன் சமுத்திரத்தை இது பண்ணது, ஜெயச்சந்திரன் சித்தூர்ராணி பத்மினி இது பண்ணது, அலாவுதீன் கல்ஜிய சித்தூர்ராணி பத்மினி இது பண்ணது, இதெல்லாம் தான் நமக்கு வரலாறு. ஜான்சி ராணி ஒரு 10 பேர்த்த கொண்டு போட்டு செத்து போயிட்டா, அவ்வளோதான் அவன் செஞ்சது. அவளை பற்றி வீரம், நம்ம ஊரில் பொம்பளைகளுக்கெல்லாம் என்ன பேர்? ஜான்சின். அந்த அளவுக்கு நம்மளை நம்முடைய விடுதலை போறாங்க. விடுதலை விஷயமே, அதாவது தமிழனுடைய வரலாற்றையும் முழுக்க முழுக்க அழிச்சாங்க, முழுக்க முழுக்க ஒழிச்சு கட்டினாங்க. ராணி மங்கம்மா எவ்வளோ பெரிய ராணி, பல பேர்த்த முட்டு வாங்கிட்டு போன மன்னாதி மன்னனாக விளங்கின பெண் அந்த பெண். அது மாதிரி இருக்காங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா சிட்டூர் சின்னம்மா, அவங்கெல்லாம் பெரிய பெரிய சாதனைகளை பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே இழுத்து மூடி மறைச்சாங்க. காந்தியினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான இடத்துல இருந்தவங்க இந்த தில்லையாடி வள்ளியம்மன், பேரே கிடையாது, யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் தமிழ் வரலாறு மறைக்கிறதுல எவ்வளோ கண்ணு கருத்துமாக இருக்க முடியும், அவ்வளோ கண்ணு கருத்துமாக இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மகாபலி தஞ்சாவூர் கோயிலை கட்டினதே செர்போஜி மகாராஜான்னு தான் எழுதினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு, ராஜராஜன் சோழப்பேலே வர்ற அந்த அளவுக்கு ஜாக்கிரதை நம்முடைய வரலாற்றை முடித்தார். அப்படி இருக்கும்போது வேலுநாச்சியாரெல்லாம் மறைக்க போகிறதுல என்ன பெரிய ஆச்சரியம்? திராவிட இயக்கங்கள் வந்ததுக்கு பிறகு தான் இவங்க பேரெல்லாம் வெளியேறலாம். திராவிடகத்திலே என்ன வந்ததுன்னா, அவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை வந்து எதிர்த்து திராவிட இயக்கங்கள் போராடுதான் உண்மை. அதனால் இவங்க வந்து அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் குளோரிஃபை பண்ண, வீரபாண்டிய பட்ட கட்டபொம்மனை குளோரிஃபை பண்ணது வந்து பெருசாக பண்ணது வந்து வஉசி இவர் மாப்போசி தான் பண்ணார். மாப்போசியினுடைய பிரச்சாரங்கள் மூலமாக தான் கட்டபொம்மனுடைய இது. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு கிராமிய பாடல்களில் வந்து கட்டபொம்மனுடைய பேர் பெருசாக இருக்குது. பாதர்வழின்னு சொல்லப்போனால் வெள்ளையத்தேவன் பேர் பெருசாக இருந்தது, அப்படியே கட்டபொம்மனோட வெள்ளையத்தேவன் பெருசாக பகதூர் வெள்ளைன்னு பேர், பாதர்வள்ள பாதர்வள்ள பாராசாரி குதிரை அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி பாஞ்சாலம் குறிச்சிக்கிட்ட வந்தபோது நரி வந்து முயலை துரத்திக்கிட்டு வருது. பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்கு வந்த உடனே அந்த முயல் அப்படியே திரும்பி வீரா வேஷமாக திரும்பி போட முடியும், நரி பயந்து ஓடுது. பாஞ்சாலம் குறிச்சிக்கு வந்தால் முயலு கூட உயரம் வருங்கிற அளவுக்கு கிராமிய பாடல்களாக இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் மறைச்சாங்க. வேலுநாச்சியரை பற்றி இன்றைக்கி இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. என்னுடைய நண்பர் ஸ்ரீராம் சர்மா யாருன்னா, திருவள்ளுவருடைய படம் இன்றைக்கி நம்ம எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறோமே, அதை வரைஞ்ச வேணுகோபால் சர்மாவுடைய மகன், அவர் வந்து வேலுநாச்சியார் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டிய நாடகம் போட்டார். அதில் அவருடைய பேர் ரொம்ப பெருசாக வந்தது. அது தமிழக அரசு அதை எடுத்து இப்போ நடந்த அந்த செஸ் மாநாட்டில் சதுரங்க போட்டி நடந்தபோது அதில் அதையெல்லாம் காட்டணும். அதில் கமலஹாசனுடைய பின்னணி வரநிலையில் இந்த மறைக்கப்பட்ட வரலாறுலாம் வெளியிடும். இப்போ வேலுநாச்சியரை பற்றி என்ன தெரியணும்னு சொல்லுங்கள். இல்லை, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குயிலின்னு சொல்லிட்டு ஒருத்தர்
அவங்க தன்னையே மனித வடிவு கொண்டா மாத்திக்கிட்டாங்கன்ட்டு ஒரு சரித்திரம் சொல்றாங்க, சரித்திர பதிவுல. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்ததுனால வந்து அவங்களோட வரலாறு மறைக்கப்படுது அப்படின்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஐயா. அவருக்கு ஆதரவா இருந்த வேலு நாச்சியார் அரண்மனை ராணி ராணியவே மறைச்சுட்டாங்கன்னு அப்புறம் குயிலெல்லாம் என்ன மாத்திரம்? அதெல்லாம் அவங்க அவங்க அந்த பெண்ணை மறைச்சதை வந்து அவங்க இடத்துல சேர்ந்தவங்கள பெருசா வெளிப்படுத்தணும் நினைக்கலையே. அவங்க எதாவது படமெல்லாம் எடுத்து விட்டாங்க. குயிலியை பத்தி ஒரு வார்த்தை கூட வந்து மற்றவங்கள பத்தி கேவலப்படுத்தி எடுத்தாங்களே ஒழிய, குயிலி போன்ற வீர மங்கைகள்லாம் எங்க கிட்ட இருந்தாங்க அவங்க எடுத்து அவங்களே எடுக்கலையே, அவங்களே அதை பத்தி கவலைப்படலையே, நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த வடநாட்டுல இருக்கு வடநாட்டை சேர்ந்தவங்க மட்டும் தான் வீரம் வாய்ந்தவங்கன்ற மாதிரியும், தென்னாட்டை சேர்ந்தவங்க வந்து வீரம் கம்மியானவங்க ஒரு குறைந்தவங்கன்ற மாதிரி ஒரு பொதுவாக சித்திரிப்பு நிறைய இருக்குது ஐயா. ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்றேன், வடநாட்டுக்கு சரித்திரமே கிடையாது. யார் வந்தாலும் அவனை தோக்கடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். அலெக்சாண்டர் ஆரம்பிச்சு அவன் பாட்டுக்கு வந்தான், தடுக்கிறதுக்கு ஒரு பயம் இல்லை. ஒரே ஒருத்தன் புருஷோத்தமங்கிற ஒரு ஆள் மாத்திரம் போய் சண்டைக்கு போனான், ரெண்டு தலையில் ஒன்று தடு தட்டினான், வாய மூடிட்டு இருந்தான், வாய மூடிட்டு இருந்துட்டான். எங்கள் சரித்திர வாசி ஆசிரியர் தான் சொல்லுவார், புருஷோத்தமனை அலெக்சாண்டர் தோக்கடிச்சிட்டாரான். தோக்கடிச்சுட்டு அவரை பிடிச்சி கூப்பிட்டு போய் புருஷோத்தமனை கூப்பிட்டு போய் அலெக்சாண்டர் முடித்தன உடனே புருஷோத்தமன் கேட்டாராம், நீ பாட்டுக்கு என்ன தோக்கடிச்சிட்டே நாளையிலேருந்து சோத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம். ஆனால் இடவு பிச்சைக்காரனாக இருக்கிறேன், உன் நாட்டையே வச்சுக்கிட்டு போய் சாப்பிட்டு போ அப்படின்னு. அதைத்தான் வந்து எப்படி நடத்தினேன்னு நம்ம ஆசிரியர்கள் வந்து ஒரு மன்னரை போல அப்படின்னு சொல்லி வீராவேசமாக பேசுகிற மாதிரி கதையை மாற்றினானுங்க பாரு. அவன் கேட்டதே சாப்பாட்டுக்கு வழி சொல்லு அப்படி தான் கேட்டான். போராடவே இல்லைங்க. முகலாயர்கள் வந்தாங்க, 700 வருஷம் ஆண்டாங்க. என்ன போராட்டம் நடந்தது முகலாயர்களை எதிர்த்து வடநாட்டில்? என்ன போராட்டம் நடந்தது? கடைசியாக அவுரங்கசீப் காலத்தில் அப்போ சிவாஜி வர்றவரில் அங்கே போராட்டமே இல்லையே. முகலாயர்களுக்கு பக்கத்தில் தன்னுடைய பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எவ்வளோ அமைதியாக அவங்களோட வாழ முடியுமோ அப்படி தானே வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரர்கள் வந்தாங்க, 56 தேச ராஜாக்கள். உடனடியாக அவருக்கு போய் காலில் விழுந்து, மன்னரே நீங்கள் தான் வருகிற எதிர்த்து பேசின ஒரே ஆள் வந்து பாட்டியாலா மகாராஜா. அவங்கள எதிர்த்து போறாங்க. நம்ம ஊரை பொறுத்தவரையில் அந்த எல்லாம் இணையணுன்னும் போது எதிர்த்து போராடினவர் வந்து புதுக்கோட்டை மகாராஜா. தொண்டை கையெழுத்து போட முடியாது, போட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வந்து புதுக்கோட்டைக்கே போகலை. திருச்சியிலேயே அவருடைய கெஸ்ட் ஹவுஸில் அங்கேயே தங்கிட்டார். புதுக்கோட்டைக்கே போகல, மன்னராக போனேன் நான், இதாக வந்துட்டேன், நாட்டை இழந்து வந்துருக்கிறேன் நான், இனி அந்த மண்ணில் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டேன். இவங்க ரெண்டு பேரும் தான் அங்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சிவகங்கை சீமை ஓரளவுக்கு எதிர்ப்பு தெரியும். வடக்கத்திக்காரர்களை அப்படியே காலில் விழுந்தாங்க. அவங்கக்கிட்ட வரலாறே கிடையாதுங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு இருந்த வரலாறே பிருத்திவிராஜ் சமைத்து தூங்கிட்டு போனது, வேறு எந்த வரலாறும் கிடையாது. என்ன இருக்குது வரலாறு? பேசாமல் இருந்தாங்க, யார் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாங்க. சத்ரபதி சிவாஜி பற்றி பெருசாக சொல்கிறாங்க ஐயா. சிவாஜி ஒருத்தர் தாங்க, அந்த ஆள் வந்து முகலாயர்களை எதிர்த்து போகிறதுங்க. போரிட்டு பூனா இந்த கோடியில் இருக்குதுன்னா இந்த கோடியிலேருந்து அப்படியே நேர்கோட்டில் அந்த பக்கம் கல்கத்தா வரலும் பிடிச்சான். கீழே வந்தான். கீழே வந்தபோது தெற்கில் வந்து கிருஷ்ணதேவராயர்கள் அந்த விஜயபுரி மன்னர்கள் என்ன விஜயநகர மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் தான் வந்து முஸ்லீம் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினோம். அதில் கிருஷ்ணதேவராய முன்னிலையில் இருந்தான். அவனுடைய வழியில் தான் சிவாஜி வந்தான். அதுக்கப்புறம் தான் சிவாஜி வந்தான். ஸோ அந்த சிவாஜி வர்றவர்கள் அவங்களுக்கு வீரங்கிறது என்னன்னு தெரியாது. போராடினதே கிடையாது. போராட்டமெல்லாம் இங்கே தான் நடக்கும். உலக வரலாற்றில் பிரிட்டிஷ் வரலாற்றில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியாவுக்குள்ள நுழைஞ்ச போது பிரிட்டிஷ்காரர்கள் ஆக்கிரமிக்க ஆரம்பித்த போது அவர்களை எதிர்த்து சண்டை போட்டு அவர்களை தோற்கடித்து தன்னுடைய ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொண்ட ஒரே இந்திய பெண் வேலு நாச்சியார். யாரும் கிடையாது. காஞ்சிராணி தோத்து போயிட்டா, செத்து போயிட்டா, அவ்வளவுதான். அவருடைய முக்கிய பெரிய போராட்டமே வந்து 50 பேரை கொண்டது தான். கேட்டா ஜான்சி, வீரத்தில் ஜான்சி. எனக்கு பேர் வந்து ஸ்டைலா இருக்குது, பெப்சி கோகா கோலாங்கிறது, அதனால ஜான்சி. நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜான்சி பேர். பேர் நினைச்சாருன்னா ரொம்ப கர்நாடக பழங்காலத்து பேர் மாதிரி இருக்குது, அதனால வச்சுக்கிறது. அதே தான் வேலு நாச்சியாருக்கு உதவிகரமாக நின்னது வந்து குயிலி பட்டியலிருத்து பெண். அவன் வந்து ஒரு பெரிய ஆயுத கிடங்கை வச்சு பிரிட்டிஷ்காரர்கள் கொண்டு வச்சுட்டாங்க. வச்சிட்ட உடனே இந்த ஆயுத கிடங்கு இருக்கிறத வரல நம்ம அவங்கள வெற்றி பெறது கஷ்டம்னும் போது இது என்ன பண்ணுறது போது குயிலி தான் சொல்கிறாங்க, என் உடம்புல அதே ஆயுதங்களை கட்டிக்கிட்டு நான் போய் உள்ளே போந்துடுறேன் அப்படின்னு. உலக வரலாற்றில் முதல் மனித வெடிகுண்டு குயிலி என்கிற பட்டியலிருத்து பெண்.
யாருக்கா தெரியுமா? வரலாற்றில் இருக்கா? நீ பேசுகிறானுங்கள தமிழ் 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 அப்படியே வேற வசனம் பேசுகிறானுங்கள. இந்த மோடி மோடிக்கு தெரியுமா யாருன்னு? நல்லா ஒரு கேள்வி. மூடி மறைத்தார்கள், நம்மளுடைய வரலாற்றை மூடி மறைச்சார்கள். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அந்த காலத்துலேருந்து ஆணாதிக்க சமூகம் சமூகம் தான் அப்படின்னு பேசப்பட்டு வருது. இதில் பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெண்களுக்கு வந்து மார்பகங்களுக்கு வந்து வரி விதிச்சிருக்காங்க. இப்போ இருக்க எப்படி ஜிஎஸ்டி எஸ்டிடி அது மாதிரி போடுறாங்களோ அந்த காலத்தில் வரி விதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஐயா. இது பட்டியலத்து பெண்களுக்கு மட்டும்தான் விதிச்சிருக்காங்க இல்லைங்க? சொன்னானே கோச்சிக்குவீங்க. பெண்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டாங்க முலை வரின்னு பேர். ஒரு பெண்ணுடைய முலை என்ன சைஸில் இருந்தோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வரி போட்டான். போட்டதை நான் பார்ப்பேன். கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. வைகுண்டநாதர்னு ஒருத்தர், வைகுண்ட சாமின்னு ஒருத்தர் வந்தார். அவர் தான் இந்த இதுக்கு எதிர்த்து போராடினார். போராடி அதில் வந்து எல்லாமே சேர்ந்ததுக்கு பிறகு தான் அந்த முந்தாணி போடுறதுக்கு அனுமதி அதுக்கப்புறம் தான் இங்கே கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் முந்தாணி போடுற அனுமதி கிடைச்சிது அந்த போராட்டத்துக்கு பிறகு தான். அந்த வரலாறு இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? அதை விட ஒரு பெரிய குடும்பம் நடந்துட்டு. ஒரு குறிப்பிட்ட பெண்கள் திருமணம் ஆனாக்கா அவங்க கணவனோட அவங்க உடலோடு வச்சுக்க முடியாது. முதல்ல இரவு அந்த ஊர் கோயிலில் இருக்கிறான நம்பூதிரி, அந்த நம்பூதிரி தான் வந்து முதல்ல உடலோடு வச்சுக்கோம் கல்யாணம் ஆனவுடனே. அதுக்கப்புறம் தான் சொந்த புருஷன் உடலோடு வச்சுக்கணும். அது ஒரு ரூல் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? அதை எதிர்த்து மன்ன பத்மநாபன்ற போராட்டம் நடத்தினார். பயங்கர போராட்டம். அதில் நடிகை பத்மினி போன்றவர்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ அட்ராசிட்டிஸ் பிராமணர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. மறைச்சு அதுமாதிரி யோகியர்கள் மாதிரி வேஷம் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை, இப்படிப்பட்ட கொடுமை கேரளா மாநிலத்தில் உள்ள திருவிதாங்கூர் மட்டும்தான் நடந்ததா இல்லை வெளியே? அந்த பக்கம் தான் இதெல்லாம் நடக்கும். அந்த பக்கம் தான், அந்த பக்கத்தில் தான் இதெல்லாம். ஆனால் தமிழகத்தில் எந்த மாதிரியான பக்கத்தில் இதெல்லாம் நடக்கல? வடக்கு பகுதியில் இதெல்லாம் கிடையாது. தெற்கு பகுதியிலையும் வந்து திருநெல்வேலிக்கு கீழே நாகர்கோவில் இது மாதிரி அந்த கேரளாவோட ஒட்டி இருந்த பகுதிகளில் தான். பெண் அடிமைத்தனத்திலிருந்து அதில் மீட்டெடுக்க பெரும்பாடு பட்டவங்களும் அன்னிபேசன் டாக்டர் ராமனி, அன்னிபேசன் ராமையார், அப்புறம் நிறைய டாக்டர் முத்துலட்சுமி, டாக்டர் ருக்மணி தேவி இது மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ இவங்கள்லாம் இருக்கும்போது இவங்களோட பங்களிப்பை வந்து சரித்திரபூர்வமாகவும் சரி இல்லை வரலாற்று பூர்வமாகவும் பல்வேறு ஆவணங்கள் பூர்வமாகவும் மறைக்கப்படுது. இது வந்து ஏன் சார், எதுக்காக இந்த இரட்டடிப்பு பண்ணுறாங்க? இதெல்லாம் ருக்மணி தேவி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அவங்க பார்ட்னராக தான் இருந்தாங்க. அதில் அவங்க ஒன்று இன்றைக்கி அடையார் முகத்துவாரத்தில் இருக்கிற தியாசபிக்கல் சொசைட்டி அதை ஆரம்பித்தவர் வந்து அருண்டேலுங்கிற ஜெர்மன். அவரை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த போராத்தையும் பார்ப்பனர்கள் பற்றியில் போய் மாட்டிச்சது. அங்கே பல்வேறு வகையான பாலியல் குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் அதை பற்றி இன்றைக்கி ஒன்று கேட்டாக்க அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அதுதான் அவங்க சாமர்த்தியம். இன்றைக்கு கூட யாரும் அதை பற்றி பேசல. இன்றைக்கும் அது நடக்குது. வந்தாங்க ஒரு பெண்கள் பெரிய போராட்டம் நடத்துனாங்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. கலாச்சேத்திரம் நடக்கிற பாலியல் கொடுமைகள் அப்படின்னு என்ன ஆக்ஷன் எடுக்குது? அப்படியே தான் நிற்கிது. அவங்க தப்பிச்சுக்குவாங்க, அவங்க எல்லா காலத்திலையும் தப்பிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து முத்துலட்சுமி ரெட்டி அந்த தேவதாசி இனங்கிறத வந்து என்னன்னாக்கா கோயிலுக்கு அவங்கள வந்து நேர்ந்து விட்டுருவாங்க. எப்படி இந்த மாடுகளெல்லாம் நேர்ந்து விட்றாங்களோ அது மாதிரி சிவன் கோயிலுக்கு அவங்கள நேர்ந்து விட்டுருவாங்க. அது மாதிரி நேர்ந்து விட்டுட்டாக்க அவங்க திருமணம் பண்ணிக்க முடியாது. நடனம் வந்து அவங்க அவங்க வந்து கோயிலில் நடனம் ஆடி அவங்களுக்கு அதுதான் அவங்க வாழ்க்கை. எல்லமான்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லமான்னு அவங்க பேர் ஆந்திராவில், ஆந்திராவில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு தேவதாசி தேவரடியார்கள். அதை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி முத்துலட்சுமி ரெட்டி ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தும் போது அது எதிர்த்து பேசினவர் யாருனாக்கா சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி என்பவர்களே. அந்த தீரர் சத்தியமூர்த்தி அவர் தான் இப்படி எல்லாம் பண்ணிங்கன்னா இந்து மதம் என்ன ஆகிறது? தேவதாசிகள் இல்லைன்னா அந்த கலாச்சாரமே ஆச்சாரமே கெட்டு போவோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பெருசாக முழங்கினார். நம்ம எந்திரிச்சுது அந்த ஆச்சாரம் கிடக்கூடாது. உங்கள் அக்கறை எனக்கு ரொம்ப நிச்சயமாக அதை நிறைவேற்றணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஜாதி பெண்களை இனிமேல் வந்து தேவதாசிகளாக மாற்றி கொண்டுங்க. ஏன்னா உங்கள் ஜாதி பெண்கள் இன்னும் கூட நல்லாவே பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கொண்டாங்கன்னு வாய முடிக்கும் பாருங்க. அப்படி தான் அந்த சட்டம் நிறைவேறிச்சு. அந்த ஐடியாவை முத்துலட்சுமி ரெட்டிக்கு கொடுத்தது தந்தை பெரியார்ன்னு ஒரு இது. பெரியாருடைய போராட்டம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட பேராட்டம் போராட்டம் பெரிய போராட்டம். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற நான்பிராமின் வந்து பெரியார் மதிக்கிறதுக்கு காரணம் அது. பெண்ணடிமை ஒழியணுங்கிறதுல அவருக்கு இதாக இருக்கும். அதே மாதிரி பாரதிதாசனுடைய பாடல்,
பெண் கல்வி. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆட்சிக்கு வந்தபோது தாங்க இதெல்லாமே நடந்தது. பெண்கள் படித்து ஆகணும்னு அன்றைக்கி இருந்த சுப்பராயனுங்கிற ஒரு அமைச்சர், கல்வி அமைச்சர் கொண்டு வந்த திட்டம் தான் படிக்க வந்தாக்கா மதிய உணவு, இலவச மதிய உணவு. இது பெண்கள் கல்வி கற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார். இது ரெண்டும் அவங்க குழந்தை தான். இப்போ நீங்கள் பெண் கல்வின்னு சொல்கிறீங்க ஐயா, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் வந்து கிறிஸ்தவ ஆங்கிலேயர்கள் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆண்டுகிட்டு இருந்து ஆங்கிலேயர் காலத்தில் தான் அவங்க அப்போ தான் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதை நான் சொல்கிறது 1920s. ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் தான் ஆங்கிலேயர் தாங்க நமக்கு விழிப்புணர்வே கொடுத்தவன். நம்மளை மனுஷன் ஆக்கினதே அவன் தான். ஓ கையா, நாட்டு மத்தியில் அப்படியே காலி ஆகிட்டு முடியல. ஆனால் இப்போ மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்தவ மக்களை மட்டுமே குறி வச்சு மைத்திரி எண்ணத்தை சார்ந்த மக்களை வந்து